ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். 200 கிராம் மஷ்ரூமை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொடமிளகாய் வந்து நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு 2 கேரட்டும் நீள் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 15 பல்லு பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பெரிய துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்கினா பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகம் வதக்க வேணாம். 1 நிமிஷம் கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். 1 நிமிஷம் வதக்கியாச்சு. கேரட் சேர்த்துக்கலாம். கொடமாவா சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எதையுமே வந்து அதிகமாக வதக்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்தது வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வதங்கணும். வதங்கட்டும். மஷ்ரூமும் 1 3 நிமிஷம் வதக்கியாச்சு. ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். சாதத்தை போட்டுட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.